ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகின்றேன். இன்றைக்கு பெருக வேண்டிய காரியங்களை குறித்து, முக்கியமாக இது பெருகினால் இது பெருகும் என்று பைபிளில் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். ஒன்று பெருகும் பொழுது இன்னொன்று பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நெகட்டிவாக எதிர்மறை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அநேக காரியங்கள் நல்ல காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் நமக்கு தேவை என்று வேதத்தில் அவிதமாய் சொல்லி இருக்கிற ஒரு 5 வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது நீதிமொழிகள் 29:16. நீதிமொழி 29:16. துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். அல்லேலூயா. ஒன்று பெருகினால் இன்னொன்று பெருகும். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். துன்மார்க்கர்கள் எந்த தேசத்தில் எந்த கிராமத்தில் பெருகுகின்றார்களோ அங்கே பயங்கரமாக பாவம் பெருகும். இன்றைக்கு இதை குறித்த ஒரு அறிவு தெளிவு நமக்கு உண்டாகி, இந்த பயங்கரங்கள் மாற நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். துன்மார்க்கர்கள், உலகத்திலே ஆண்டவர் எல்லாரையும் செம்மையாகத்தான் படைத்தார். பிறக்கும் பொழுது குழந்தை நல்ல அப்பாவி குழந்தையாத்தான் பிறக்கிறது. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் வளரும் பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்புறம் அது வளர்க்கப்படுகிற அந்த குடும்பம், அது குடும்பத்தின் சூழ்நிலை, தகப்பன் தாய் உடன்பிறப்புகள், உறவினர்கள், அக்கம் பக்கத்து மக்கள், இவர்களிடத்தில் உள்ள காரியங்கள், இவைகளினாலே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லதும் பெருக வாய்ப்பு இருக்கிறது, கெட்டதும் பெருக வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள், பள்ளிக்கூடங்களில் எத்தகைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைக்கிறார்கள், இதையெல்லாம் வைத்தும் ஒருவர் நல்லவராகிறதும் ஒருவர் கெட்டவராகிறதற்கும் உரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படித்தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சில கெட்ட காரியங்கள் சிலருக்கு அதிகமாக பெருகுகிறது. கடைசியில் போய் போய் துன்மார்க்கர்களாக சிலர் மாறிவிடுகிறார்கள். சிலரல்ல, இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிற பரிதாபத்தில் காலத்தில் தான் நாம் வாழுகின்றோம். துன்மார்க்கம் பெருகிவிட்டது. அடுத்த நபர்களை பற்றி ஒரு மனிதாபிமானம் இல்லை. அவன் கஷ்டம் உண்டாகுமே, நம்ம இப்படி பேசக்கூடாது அல்லவா, நம்ம இப்படி செய்த அந்த ஆளுக்கு கஷ்டம் வருமே, அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு வருமே, அதெல்லாம் பற்றி சிந்தனையே கிடையாது. அது மழுங்கி போய்விட்டது. துன்மார்க்கத்தனத்தை துணிகரமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் ஒரு பக்கம் மகா பயங்கர பாதிப்புகள் ஜனங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஒரு மதம் என்கிற விஷயத்திலே ஒரு வெறி கொள்ளுகிறார்கள், ஒரு துன்மார்க்கத்தனத்தை நடப்பிக்கிறார். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அப்படித்தான் செய்தார். அவர் யூத மதத்தில் வைராக்கியசாலியாய் மாறி கடைசியில் கொலைவாதகனாக மாறினார். யூத மதம் கொலை செய்ய சொல்லுகிறதா? கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த மனிதன் அந்த மதத்துக்கு வைராக்கியசாலியாக மாறி கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும், கட்டி இழுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட வேண்டும், இப்படி துன்புறுத்துகிற ஒரு பொல்லாத மனுஷனாக மாறிவிட்டார். இப்படித்தான் மனிதர்கள் இன்றைக்கு அநேகர் மதத்தின் பெயரால் பொல்லாத துன்மார்க்களாக மாறுகிறார்கள். ஆனால் இவர்களை தூண்டிவிட்டு உருவாக்கி விடுகிறார்களே, அவர்களுக்கு ஒரு மதமும் மதப்பற்றும் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் பணம் தான், அவர்களுக்கு அரசியல் செல்வாக்கு, பதவிகள். இதுக்காக இந்த பாவப்பட்ட மக்களை தூண்டிவிட்டு மதவெறியை ஊட்டிவிட்டு இவர்கள் இறங்கி எல்லா துன்மார்க்கத்தனங்களையும் செய்கிறார். தேசத்திலே இப்படிப்பட்ட துன்மார்க்கத்தனங்கள் மகா பயங்கரமாய் பெருகி இருக்கிற ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிஷனரிகளை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். எப்படி அடிக்கிறான்? ஒரு மனசுல ஒரு ஈரம் கூட இல்லை, அந்த அளவுக்கு அடிக்கிறான். கூட்டத்து போற சகோதரிகள் சகோதரர்கள் குழந்தைகளை கூட அடிக்கிறாங்க.
அந்த அளவுக்கு துன்மார்க்கம் இந்த தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். கொலைபாதக பாவங்கள், இப்படி பிறருடைய இரத்தம் சிந்துகிற பாவங்கள், பிறரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற பாவங்கள், அடுத்த மனிதனுக்கு தீமை செய்கிற பாவங்கள், இந்த துன்மார்க்கர் பெருக பெருக தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறது. இனி ஒரு கூட்டம் ஜாதியின் அடிப்படையிலே வெறிகொண்டு, தான் உயர் சாதியான், அந்த கீழ்ச்சாதியானை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வெறியோடு கூட அப்படி எத்தனை பயங்கரங்கள் நடக்கிறது. நான் ஒரு ரிப்போர்ட்ல படித்தேன், சிலர் செய்கிற தந்திர செயல்களில் ஒன்று, அந்த அவர்கள் கீழ்ச்சாதி என்று சொல்லுகிறார்களே, அந்த மக்களை அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, என்றைக்கும் அவர்கள் ஒரு பயத்துக்குள் அவர்களை கட்டி வைப்பதற்காக அங்கே போய் கலவரங்களை உண்டு பண்ணுறது, அடிதடிகளை நடத்துகிறது, அவனுக்கு நியாயமாக இருந்தாலும் நியாயமானதை கொடுக்காம அதிகாரம் காட்டுறது. இப்படி சில திட்டங்களில் ஒன்று என்னன்னா, அங்குள்ள பிள்ளைகளை கற்பழிப்பது. எதுக்கு கற்பழிக்கிறான்? காம விகாரம் கொண்டு கற்பழிக்கிறது மட்டுமல்ல, வேண்டும் என்று அந்த ஜனத்துக்கு மேலே ஒரு தண்டனை கொடுக்கணும்னு வேணும்னே அப்படி ஆட்கள் செயல்படுகிறான்னு ஒரு ரிப்போர்ட்ல இருக்கு இந்த தேசத்தில். அப்ப எப்படிப்பட்ட துன்மார்க்கத்தனங்கள், துன்மார்க்கர்கள் இந்த தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சபைக்கு இதை குறித்து ஒரு கரிசனை தேவை. எல்லாம் காலம் கெட்டு போயிடுச்சு, கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும், அக்கிரமக்காரர் பெருகுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு நாம் ஒரு கரிசனையும் இல்லாமல், ஒரு பாரமும் இல்லாமல் நடந்தோம் என்றால் அது சரியல்ல. நாம் கரிசனை கொள்ள வேண்டும். பைபிள் சொன்னது கரெக்ட், அதான் நடக்குது. ஆனால் அதுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே ஒரு கூட்டம், கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட்டம் மட்டுமே. அல்லேலூயா. அந்த கூட்டம் இந்த உணர்வை விட்டு எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படி விட்டு கொடுத்தால், விட்டு கொடுத்ததுதான். ஆனால் எதிர்த்து போராடினால் கர்த்தர் சில கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. என்ன, நம்முடைய ஜபத்திற்கு பிரயோஜனம் இருக்கிறது. நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். நாங்கள் சமாதானமும் அமைதலும் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்று கேட்டால் பதில் தருவார். ஆமென். நாம் கேட்க தவறிவிடுகிறோம் பல வேளைகளிலே. அப்ப துன்மார்க்கர்கள் பெருகுகிறார். இனத்தை அழிக்கணும்னு சொல்லி ஒரு இனத்துக்கு விரோதமா இன்னொரு இனம், அந்த ஆமான் என்பவன், ஆமான் என்கிற அந்த அகாஸ்வரி ராஜாவுடைய மந்திரி, அவனுக்கு மொர்தேகாய் மேலே ஒரு கசப்பு விழுந்தது. மொர்தேகாய் அவன் நினைக்கிறது மாதிரி இவனை கும்பிடலை, அதனால அவனுக்கு வந்த கசப்பு. அவன் நினைச்சான், இவன் ஒருத்தனை மட்டுமல்ல, இவனுடைய இனத்தையே அழிக்க வேண்டும். இவன் யூத இனத்தை சேர்ந்தவன், அதனால 120 நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களையும் அழிக்கணும்னு நினைச்சான். எப்படி அந்த வெறி அவனுக்குள் வருது? அவன் எதிர்பார்த்த அளவுக்கு கும்பிடு போடலையா மொர்தேகாய் என்ற ஒரு தனி மனிதன். ஒரு தனி மனிதன் கும்பிடு போடலன்னு சொல்லி அவனுடைய இனத்தின் மேல் வெறி கொண்டு முழு யூத இனத்தையும் அழிப்பதற்கு அவன் அகாஸ்வேரு ராஜாவை ஏமாற்றி ஒரு சட்டத்தை ஏற்றுவிட்டான். இதான் இனத்தை அழிக்க எவ்வளவு பெரிய துன்மார்க்கன், எவ்வளவு பயங்கரமான துன்மார்க்கத்தனம். ஆனால் அன்றைக்கு எஸ்தர் ஜபித்த ஜபம், மொர்தேகாய் ஜபித்த ஜபம், யூதர்கள் ஜபித்த ஜபம் அந்த துன்மார்க்கனை வீழ்த்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல வாஸ்த வசனம், துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். அல்லேலூயா. எஸ்தர், மொர்தேகா என்ற நீதிமான்கள் ஆமான் விழுவதை கண்டார்கள். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு துன்மார்க்கர் விழ வேண்டும். தேசத்தில் பாவம் என்கிறது, பாவத்தினுடைய இந்த பெருக்கம் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த ஒரு காரியத்தை மனதிலே நீங்கள் ஒரு பாரமாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துன்மார்க்கர்கள், அதே போல நம்முடைய ஏரியாக்கள்ல எந்த துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். இவன் அடிதடி நடத்துகிறவன், அவன் குடும்பங்களை நாசமாக்குறவன், இவன் இந்த மாதிரிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவன், இந்த மாதிரி ஆட்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேணும். உங்க கிராமத்துல, உங்க சுற்று வட்டாரத்தில் யார் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்கள நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு தொந்தரவு இல்லைன்னு இல்லை,
அவன் செய்கிற துன்மார்க்கத்தினாலே பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பாவம் பெருக பெருக மொத்தமாக அழிவு வந்து கொண்டே இருக்கிறது. மொத்தமாக தேவ கோபம் இறங்கி கொண்டே இருக்கிறது. அப்ப அவன் நமக்கு விரோதமாக செய்தானா செய்யவில்லையா என்பதல்ல கேள்வி. அவன் துன்மார்க்கன் இருந்தால், துன்மார்க்கன் பெருகினால் தானாக என்ன பெருகும்? பாவம் பெருகும். பாவம் பெருகினால் தேவ கோபம் வரும். பாவம் பெருகினால் தேவ தண்டனை வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். அல்லேலூயா. அதனால நாம் இன்றைக்கு இந்த ஒரு பாரத்தை எடுத்துக்கொள்வோம். எங்க ஏரியாவில் யார் இந்த மாதிரி ஆள் இருக்கிறார், அந்த ஆட்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபத்திலே தேவ சமூகத்திலே பேர் சொல்லி ஜபித்து கொண்டே இருங்கள். குடும்ப ஜபத்தில் ஜபியுங்கள். ஜபிக்க ஜபிக்க நீங்கள் மாற்றங்களை காண்பீர்கள். அது மட்டுமல்ல, இப்படி துன்மார்க்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்க வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம கூட வந்து உட்காரும் நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. நாம இப்படி பொறுப்பாதுக்கா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய இந்த துன்மார்க்கர்களை கர்த்தர் சந்திப்பா, அவர்களை ரட்சிப்பா, அவருடைய துன்மார்க்கத்தை விட்டு அவர்கள் கர்த்தருடைய நீதிக்குள் வருவார்கள். ஆமென். அப்படி வரும் பொழுது அவங்க ஆத்மாவுக்கும் அது நன்மை. அது மட்டுமல்ல, அவர்கள் மூலம் பெருகுகிற பாவத்தை நாம் நிறுத்துகிறோம். அல்லேலூயா. பாவத்தை நிறுத்தணும். சாத்தானுடைய வேலை என்ன? பாவத்தை பெருக்கி 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 அழிவை கொண்டு வரும். இன்னைக்கு உலக நாடுகள்ல பாவத்தை பெருக்கி 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 எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வந்து விட்டான். எத்தனை மக்கள் மரித்தார்கள், எத்தனை பேருடைய சரீரங்கள் பக்கா டேமேஜ் ஆகி போய் கிடக்கிறது பொல்லாத இந்த கொள்ளை நோயினாலே. என்ன பயங்கரம்! காரணம் என்ன? வேதத்துக்கு விரோதமான பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம், ஓரின சேர்க்கை போன்ற சோதோமின் அவலட்சணமான பாவங்கள். அது பெருகிறது. அதுக்கு அரசாங்கங்கள் அனுமதி கொடுத்து பெருக வைத்தது. இன்றைக்கு தேவ தண்டனையை உலக நாடுகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் சங்கடம். அப்போ நாம் இதுல வெளிப்படையாவிட்டால் இவைகள் நிற்க போகிறது இல்லை. அதனால நாம ஜெபிக்க ஜெபிக்க அதுல பிரயோஜனம் உண்டு. இனி இதெல்லாம் ஜெபித்து கட்டுப்படுத்த முடியுமா என்கிற அந்த சிந்தனை நீங்க விடுங்க. நீங்க இவைகளில் ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவர் கிரியை செய்வார், என் ஜெபத்தை கேட்பார் என்று ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு ஜெபிக்க தொடங்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னோம் சொன்ன ஞாபகம் இல்லை, ஒரு காரியம் சில நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் வருகிறது. நான் அதற்காக ஜெபிக்கிறேன். இந்திய அரசியல் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும், இந்த நகராட்சிகள் தொடங்கி சட்டசபைகள் தொடங்கி பாராளுமன்றம் வரைக்கும் நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுவாக அவர்களே பேசுகிறது, அரசியல் சாக்கடை, அரசியல் சாக்கடை, நீங்கள் இங்கே வந்து விடாதிருங்க. இந்த ஐஸ்வர்யவான் சொன்ன மாதிரி, நான் வந்துட்டேன், என் சகோதரங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லுகிறார். அப்போ அப்படியே எல்லாருமே அதை முத்திரை குத்தியாச்சு. இதுதான் இந்திய அரசியலுடைய நிலை. லஞ்சம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழல் அடிக்காமல் அடுத்த எலெக்ஷனில் செலவு பண்ணி ஜெயிக்க முடியாது. பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்க முடியாது. இப்படி அனைத்து கெட்ட காரியங்களிலே அதை சிஸ்டமாட்டே மாற்றிட்டாங்க. அது இல்லாமல் முடியாது என்கிற அளவிலே ஆயிற்று. ஆனால் நிச்சயமாக இதையெல்லாம் மாற்ற ஒருவர் இருக்கிறார். ஆமே. அவரை அவர்களுக்கு தெரிய நியாயம் இல்லை, ஆனால் நமக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? ஆமே, தெரியணும். அவரால் மாற்ற முடியும். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஆள் எலெக்ஷன் நிற்குது ஒரு ஏதோ ஒரு பொறுப்புக்கு. அப்போ நாம என்ன பண்றோம்? ஒருத்தரையா யோசிக்கிறோம், யாருக்கு ஓட்டு போடணும். அப்போ யோசிப்போம், இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டா இவன் முதல்ல வந்து சர்ச்சை உடைப்பான், சர்ச்சை பூட்டுவான். அப்போ அவரு அந்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது? ஓட்ட போடக்கூடாது. அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டால் அந்த ஆள் ஒரு ஜாதி ஸ்பிரிட்டுள்ள ஆள், அவருக்கு ஜாதிக்கு தான் எல்லாம் பண்ணுவார். அப்போ அந்த ஆளுக்கு நம்ம போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரையா திட்டம் போடும். இந்த ஆள் எப்போ ஊழல்வாதி, அவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் யாரு ஊழல்வாதி, இந்த ஆளை திரும்ப நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் யோசிக்கிறோம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே சரி கிடையாது. நோட்டால் தான் ஓட்ட போடும். அப்போ நம்ம கடைசியில் என்ன யோசிக்கிறோம்? நம்ம இதில் இருக்கிறதுல லெஸ்ஸர் ஈவிலை தெரிந்து கொள்வோம். லெஸ்ஸர் ஈவில்னா என்னது? இருக்கிறதுல குறைவான கெட்டவன், கெட்ட லிஸ்டில் குறைவான கெட்டவனை தெரிந்து கொள்வோம். அப்படி லெஸ்ஸர் ஈவிலை தெரிந்து கொள்வோன்னு ஓட்டு போடுறதுண்டு. அப்போ இந்த நிலைமைகள் மாறி நம்ம எந்த நிலைமைக்காக ஜோமனனுன்னா, அஞ்சு பேர் ஒரு சீட்டுக்கு போட்டி போட்டாங்கன்னா
அஞ்சுல யார் வந்தாலும் பரவாயில்ல, அந்த நிலை நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அஞ்சு பேர்ல யார் ஜெயித்தாலும் நல்லா தான் இருக்கும், ஒரு தீமையும் இருக்காது. அப்படி வரும்போதுதான் அரசியல் தூய்மை அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். அது வரணும், அதை நம்ம ஒரு தூர பார்வையில பார்த்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தா தான் காரியங்கள் நடக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு இதுக்குள்ளேயே முங்கி கடந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இதுல இருந்து கொஞ்சம் மேல எழும்பி கர்த்தர் ஒட்டுமொத்தமா ஒரு கிரியை செய்ய வல்லவர். யார் வேட்பாளரா நின்னாலும் அதுல ஒரு கெட்டவன் கிடையாது, தப்பு செய்யறவன் கிடையாது. அதனால யாரு வந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறதுல ஒரு நல்ல ஆளுக்கு பார்த்து ஓட்ட என்ன செய்வோம், போடுவோம். அப்படி ஒரு நிலை வரணும். இந்த சிந்தனை உங்களுக்குள் வருகிறதா? இது நல்லதுன்னு தோணுதா? ஆமென். அப்போ நீங்க எல்லாரும் இதுக்காக ஜோம் பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையும் விசுவாசத்தோட தானே ஜோம் பண்றோம். நம்ம எல்லாம் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து பார்த்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கூடாததையும் கூடும் என்று சொல்லுகிறவர் தானே நம்முடைய கர்த்தர். ஆமென். அப்போ என்ன செய்ய வேண்டும்? நன்றாக ஜெபிக்கணும். எங்கள் அரசியல் தூய்மை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கூட ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம். இந்த சபைகளின் ஐக்கியங்கள் அந்த அமைப்புகள் மூலமாக நம்முடைய வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு தூய்மை அரசியலை கற்றுக் கொடுக்கணும். அரசியலை கற்றுக் கொடுப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, தூய்மை. நம்ம நாடு எப்படி இருக்கணும் இன்னைக்கு மக்களுக்கு தெரியல, வாலிபர்களுக்கு தெரியல. அதனால இப்படித்தான் இருக்கணும் என்று அதுக்குள்ளேயே அவங்க முங்கி கிடக்கிறாங்க. அதுக்கு மேல ஒரு அறிவு வெளிச்சம் வரல. அப்போ நம்ம நாடு எப்படி இருக்கணும், பைபிள் என்ன சொல்லுது, நல்ல சரித்திரங்கள் என்ன சொல்லுது, நம்ம நாட்டினுடைய நல்ல காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறது, இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே அப்படி கூட வாலிபர்களுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலே இப்படி ஒரு மாற்றத்தை நாம் காணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நில வளத்துக்கும் நீர் வளத்துக்கும் இந்த தாது பொருட்களுடைய வளத்துக்கும் விவசாய வளத்துக்கும் நிச்சயமா இது இதுக்கு முன்னாடி வல்லரசா இருக்க வேண்டும். ஆமென். அவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்தியாவுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார், இந்திய மண்ணுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா ஊழலுனால, ஊழல் செய்வதனால்தான் அத்தனையும் நாசமாகி போய்கொண்டே இருக்கிறது. அப்ப கர்த்தர் இதிலே ஒரு கிரியை செய்து விடுவார் என்றால் நம்முடைய நாடு முன்னேறும். அல்லேலூயா. அப்போ வளத்தில் முன்னேறுவது ஒன்று, அடுத்தது சமூகத்தில் முன்னேறுவது. மக்கள் ஒருவரோடு பழகிறது. சிங்கப்பூர் தேசத்துல எந்த நடுராத்திரியும் ஒரு பெண்மணி தனியாக எந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் அப்படி செய்ய முடியுமா? அப்ப சமூகத்தில் மாற்றங்கள் வரணும். அங்க இருக்கிறவன் மனுஷன் தானே, அங்க இருக்கிறவனுக்கும் தீமை செய்யணும்னு உள்ளத்துல இருக்கும் தானே. ஆனா அந்த அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டம் தெளிவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுடைய அதை என்போர்ஸ்மெண்ட், அதை சட்டத்தை செயல்படுத்துறது சரியா படுத்துறான். ஒருத்தன் பயப்படுவான், தான் தப்பு செய்து இங்க என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அப்ப தப்பு செய்ய மாட்டான். பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையிலே இப்படி சில நாடுகள் இருக்கிறது. சிங்கப்பூர் மட்டுமல்ல, இன்னும் சில நாடுகள் இருக்கிறது. அப்ப ஏன் இந்தியா அப்படி ஆக முடியாது? நம்முடைய கர்த்தர் நினைத்தால் அது நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கணும்னா நாம் அவரை நோக்கி கூப்பிடணும். நான் எருசலேமை பூமியில் புகழ்ச்சியாக்க மட்டும் என்னை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்தியாவை, இந்தியாவின் அரசியலை தூய்மையாக்கும் வரைக்கும் உங்களை அமர்ந்திருக்க விட மாட்டோம் ஆண்டவரு என்று நாம் செபிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாய் மாற்றங்களை காணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் செபிக்கிற ஜபங்களை கேட்டு கர்த்தர் சில கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார் தானே, சில நல்ல மாற்றங்களை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம் தானே. இதை செய்கிறவர் அதையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. துன்மார்க்கர்கள் பெருகினால் பாவமும் பெருகும். இன்னைக்கு துன்மார்க்கம், அது போல சில குடும்பங்களுக்குள்ளே துன்மார்க்கம், குடும்பங்களுக்குள்ளே டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லுவார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள் வன்முறை, வீட்டுக்குள் வன்முறை. கணவன் மனைவியின் மேல் வன்முறை செலுத்துவது, மனைவி கணவன் மேல் வன்முறை செய்வது, இதெல்லாம் குடும்ப வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்சஸ் இன்னைக்கு பல இடங்களில் நடக்கிறது. வெளியே நல்லவர்களைப் போல இருப்பார்கள், வீட்டுக்குள்ளே சண்டை போடுவார்கள். சாதா சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் வருவது தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உணர்ச்சிகள் வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளுடைய போக்குகள் வித்தியாசம். அப்போது கணவன் நினைக்கிற எல்லாத்துலேயும் மனைவி கரெக்டாக ஒத்து நிற்க முடியாது. தன் கருத்துக்களை சொல்லுவார்கள்,
சில வேளை கொஞ்சம் ஆத்திர பேச்சுகள் வரும், கொஞ்சம் கொஞ்சம் வரும், அது வேற. ஆனா அடிதடி பிரச்சனை, காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இவைகள் சுத்த வன்முறைகள், வன்முறைகள். விசுவாசிகள் வாழ்க்கையிலும் சில வேளை இந்த பரிதாபங்களை பார்க்கிறோம். இங்க வந்தா பயங்கர அபிஷேகம், அங்க கையை நீட்டி அடிக்கிறது, மாறி மாறி பிடிச்சு குட்டியும் வலியும் தான். வன்முறைகள் செய்யாதிருங்கள், சாட்சிகளாயிருங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். ஏன்னா குடும்பத்திலையும் துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும். அந்த குடும்பத்துல பாவம் பெருகுனா அந்த குடும்பத்துக்கு மேல தேவ கோபம் வரும், அந்த குடும்பத்துக்கு அழிவு வரும். அப்போ ஏன் நாம இப்படிப்பட்ட காரியத்துக்கு குடும்பத்துக்குள்ள இடம் கொடுக்கிறோம்? சில வாலிபர்கள் நிக்கிற நில, இவன் மனுஷனா ஏன் இப்படி பேசுறான், ஒரு தகப்பன்டே இப்படி பேசுவான், ஒரு தாயினிடத்துல இப்படி பேசலாமா, அந்த அளவுக்கு சில வாலிபர்கள் எழும்புகிறார்கள். வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேருக்கு மோதல் வந்து போலீஸ கூப்பிடுறான், இன்னும் அதே வீட்டுக்குள்ளதான் வாழ்றாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு நாள் சண்டை நடந்து போலீஸை கூப்பிடுற அளவில் போகுது சொந்த வீட்டுக்குள்ள, ஆனால் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள தான் வாழ்க்கை நடக்குது. கொல்லுவேன்னு நிற்கிறான், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நிமிஷம் பிசாசி எழுப்பி விடுகிறது, அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அமைதியாக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் அவன் எழுப்பி விடுகிறதுல கொலைபாதகமும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். குடும்ப வன்முறைகள், பெற்றோர் பிள்ளைகள் அன்புள்ளவர்களாயிருங்கள், புரிந்து கொள்ளுதலோடு இருங்கள், சமாதானமாக வாழுங்கள், கர்த்தர் தந்த வாழ்க்கையை நாசமாக்கி போடாதிருங்கள். கணவன் மனைவி நல்ல கண்ணியமாக வாழுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயில தான் ஆரம்பிக்குது, வாயில தான் ஆரம்பிக்குது, பிறகுதான் கை வேலை செய்யுது. வாயில கவனமா இருக்கணும். வார்த்தைகள் உங்கள் மனைவி தான், உங்களுக்கு உரிமை தான். ஆனா காயப்படுத்தி பேசாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, தூண்டி விடுற மாதிரி பேசாதீங்க. அப்புறம் அங்கிருந்து வார்த்தை வரும்பொழுது அடுத்த அடிதடி நடக்கிறது. ஏன் ஒரு அமைதல் இல்லை, ஒரு பக்குவம் இல்லை, ஒரு பண்பாடு இல்லை? தயவு செய்து குடும்ப வன்முறைகள் இருக்கக்கூடாது. சகோதரிகளுக்கும் அப்படிதான். சில சகோதரிகளுக்கு வாய் சரியில்லை, இந்த வாயினாலதான் அந்த ஆளுக்கு கை நீளுது. அப்படி செய்யாதிருங்கள். அடக்கமாய் பேச பழகுங்கள், குடும்பத்தின் சமாதானத்துக்காய் பேச பழகுங்கள், கணவன் மனைவி உறவு நன்றாயிருக்கும்படி விவேகமாய் பேச பழகுங்கள். நாம் எத்தனை தடவை பைபிளை வாசிக்கிறோம், இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பரிசு வாங்கிட்டு போனீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பைபிளை ஒரு பக்கம் நாம் வாசிக்க வாசிக்க நமக்குள் அந்த பக்குவங்கள் வரணுமே, வசனத்தினுடைய கிரியைகள் நமக்குள் வர வேண்டுமே. இதெல்லாம் வந்தால் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நான் சண்டை போட மாட்டேன், என் குடும்பத்தின் சமாதானத்தை நான் நிலைநாட்டுவேன் என்று நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. எப்படி பாவம் செய்யற இடத்துல தண்டனை அவர் கொடுக்கிறாரோ, அது மாதிரி பாவம் செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம அதை ஜெயித்து வாழுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் அதற்கு பெரிய நன்மைகளை அவர் தந்தே ஆகும். அல்லேலூயா. எனவே சோதனையான சூழ்நிலைகள், நெருக்கடியான வேளை, நம்மளுக்கு இனி இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது என்று சொல்லத்தக்க சூழ்நிலைகள், அது வரும் பொழுதும் இல்ல நான் பொறுமை இழக்க மாட்டேன், நான் இங்க சண்டை போட்டு என்ன சாதிக்க போறேன், நான் என் சாட்சியை எதுக்கு இழக்கணும், ஆண்டவருடைய கிருபையை நான் எதுக்கு இழக்கணும், சாத்தான் இப்படிதான் தூண்டி விடுவான், மனைவியை கொண்டும் தூண்டுவான், கணவனை கொண்டும் தூண்டுவான், பிள்ளையை கொண்டும் தூண்டுவான், பெற்றோரை கொண்டும் தூண்டுவான், வயசான தாத்தா பாட்டியை கொண்டும் தூண்டுவான், யாரை கொண்டும் தூண்டுவான். ஆனா நமக்குள்ள ஒரு உறுதி, என் வீடு சமாதான தாபரம். அல்லேலூயா. என் வீட்டுல இயேசு இருக்கிறார், ஆமென். அந்த மகிமைகளை நான் இழக்க முடியாது, அதனால இந்த சண்டை ஒன்றும் வேண்டாம். இப்படி தீர்மானியுங்கள். எப்படி ஒரு நாட்டிலே துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகுமோ, அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளேயும் துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும். ஆமென். நம்ம குடும்பங்கள் வாழணும், நம்ம நாடு வாழணும். ஆகையினாலே துன்மார்க்கர்கள் மாறும்படி, திருந்தும்படி, பாவம் மாறும்படி ஜெபிக்கணும். நோவா காலத்திலே அக்கிரமம் பூமியிலே பெருகினது, துன்மார்க்கர்கள் பெருகிவிட்டார்கள், கத்தரால பொறுக்க முடியல, அழிச்சிட்டார். நம்ம சில வேளை ரொம்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி தண்ணியை ஊத்தி அடிச்சு அங்கே தள்ளி விடுறது மாதிரி மனுஷனையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சில பிரளயத்தை கொண்டு வந்து அழித்து முடித்து விட்டார். துன்மார்க்கர்கள் பெருகும் பொழுது ஆண்டவருக்கு முடியாது, இதுக்கா பூமியை படைச்சேன், இதுக்கா ஆதாமே வாழ படைச்சேன், உனக்கு துன்மார்க்கம் செய்யறதுக்கா இந்த ஆசீர்வாதமான பூமி, நீ இருக்கவே வேண்டாம்னு சொல்லி அவனை அத்தனை பேரும் அழிச்சிட்டாரு. ஒரு நோவா குடும்பத்தை மாத்திரம்
அந்த பிழையில் ஆண்டவன் செஞ்சாரு, காப்பாத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்டு போயிட்டு, அழிந்து போயிட்டு. என்ன அவ்வளவு துன்மார்க்கம், அவ்வளவு துன்மார்க்கத்தனம். தேவ தூதர்களிடத்துல தப்பா நடக்க முயற்சி எடுத்தான். தேவ தூதர் அவனுக்கு தெரியாது. லோத்து வீட்டுக்கு வந்திருக்கிற ரெண்டு விருந்துக்காரன் சொல்லி அவங்கள்ட்ட தப்பா நடக்கணும்னு சொல்லி அந்த பொல்லாத அந்த ஓரின சேர்க்கையாளர்கள். அடுத்த நாள் காலையிலே பட்டணம் அழிந்தது. அடுத்த நாள் காலையிலே பட்டணம், ஆமா, அக்கினியும் கந்தகமும் இறங்கி அழிந்தது. அதான் பாவத்தின் சம்பளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவாய் இந்த பாவத்துக்கு எதிராக போராடுகிறதுலே தேவ மக்கள் ஒரு வைராக்கியமாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு எதிராக முழங்கால் படியிட்டு யுத்தம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். நமக்கு இப்ப நிறைய யுத்தங்கள் என்னன்னா, பொதுவாக எதிர்ப்புகள் மாறணும், அந்த எதிர்ப்பு மாறணும், இந்த எதிர்ப்பு மாறணும். நல்லதுதான். ஆனா அந்த விஷயத்துல முக்கியமா போராட வேண்டிய விஷயத்த விட்டுறோம். எதிர்ப்பாளர்கள் மாற இப்ப அடங்கணும், அது கரெக்ட் தான். ஆனா இப்ப பாவம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, துன்மார்க்கர் பெருகிட்டு இருக்காங்களே, மொத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காரியத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சிலவேளை சாத்தான் இப்படிதான் திசை திருப்பிடுவான். இந்த அரசியல்வாதிகள், இந்த ஆளுகிறவர்கள் சிலவேளை என்ன செய்வாங்கன்னா, ஒரு காரியத்தை அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்காக வேற ஒன்ன தூண்டி விட்டுருவான். வேற ஒன்ன தூண்டி விட்டோன்ன மக்கள் எல்லாம் அதை பற்றி தான் அங்க ஒரே பேச்சா இருக்கும். டிவி சேனல் எல்லாம் ஒரே டிபேட்டா இருக்கும். இங்க இங்க போட்டு அடிச்சுட்டு கிடக்கும் போது அவன் வேற ஒரு பயங்கரமானதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அதை மக்களுக்கு மைண்ட்ல வரவே செய்யாது. இதுதான் திசை திருப்புறது. இதே மாதிரி சாத்தானும் சில வேளை நம்ம ஜபத்தை எல்லாம் இப்போ எதிர்ப்பாளர்கள் மாறணும், எதிர்ப்பாளர்களை அடங்க செய்யணும், இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க பயங்கரமா பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, துன்மார்க்கம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கர்கள் அவர்கள் திருந்தணும், அவருடைய அந்த பெருகிற அனுபவம் மாறணும். எங்க நாட்டுல துன்மார்க்கம் பெருகக்கூடாது, எங்க கிராமத்துல துன்மார்க்கம் பெருகக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் எடுத்து நாம செபிக்க ஆரம்பிப்போம். செபம் மட்டுமல்ல, ரெண்டாவது நற்செய்தி பணி, சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுதுதான் துன்மார்க்கர்களும் பாவிகளும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அறிவிக்காவிட்டால் எப்படி அறிந்து கொள்வார்கள்? ஆனா நம்ம அவங்களை பற்றி பயப்படுவோம். வேற ஒருத்தருக்கு டிராக்ட் கொடுப்போம், அந்த ஆளை பார்த்தா ஒதுங்கி போயிடுவோம். ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம நல்லா சோமனும் பொழுது ஆண்டவர் சில வேளை அந்த அவங்களையே கொண்டு வருவார். நம்ம கையினாலேயே அவங்களுக்கு டிராக்ட் கொடுக்க வைப்பார், நம்ம வாயினாலே நற்செய்தி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. ஏமி கார்மிக்கேல் அம்மையார் அந்த காலத்துல பயங்கரமான துன்மார்க்கனா இருந்த ஜம்புலிங்கத்துக்கு நற்செய்தி சொல்லுகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நற்செய்தி தேவ பிள்ளைகள் அறிவித்திருக்கிறார்கள். நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவார். இரண்டாவதாக ரோமர் 5:20 வாசிங்க. ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் துன்மார்க்கர் பெருக பாவம் பெருகும், இப்ப பார்க்கிறோம் பாவம் பெருக கிருபை பெருகும். இது ஒரு நல்ல வார்த்தையா இருக்கிறது. ஒரு இடத்துல பாவம் ரொம்ப பெருகிருச்சுன்னா அதுக்கு வந்து அழிவு தான், தண்டனை தான், தேவ கோபம் தான். ஆனா கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்னா, இந்த ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், ஆகவே இவர்கள் மேல் ஒரு கிருபை வைக்கிறார். பயங்கரமான பாவம், ஆனா அந்த பாவம் பெருகும் பொழுது தேவன் கிருபை வைக்கிறார், கிருபை வைக்கிறார். இப்போ எக்ஸாம்பிள் நினிவே. நினிவேயின் அக்கிரமம் பெருகினது. அந்த மக்கள் அறியாமையில் பயங்கர பாவங்கள் செய்து கர்த்தர் நினிவையை கவிழ்த்து போடக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆகிவிட்டது. அந்த வேளையில் பாவம் பெருகின அந்த இடத்தில் கிருபை பெருகினது. அந்த கிருபையினாலதான் ஒரு யோனா தீர்க்கதரிசியை நினிவேக்கு போ என்று சொன்னார். அல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இந்த ஜனங்கள் அறியாமல் செத்து போக கூடாது, அறிய வைக்கணும், இந்த ஜனங்களுக்கு சொல்லணும். அப்படி யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அந்த மனுஷன் போய் சொன்னார், உங்களுக்கு அழிவு வருகிறது, தேவ கோபம் உங்க மேல இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள். உடனே அந்த மக்கள், ராஜா முதல் ஒரு சாதாரண குடிமகன் மட்டும், அத்தனை பேரும் தங்களை தாழ்த்தி
மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. மனம் திரும்பின உடனே கர்த்தர் தேசத்துக்கு நன்மை செய்தார், தண்டனை மாற்றி வைத்தார். இதுதான் பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை பெருகுவது. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் பெருகும் பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார், தம்பி நீ போற வழி சரியில்லப்பா, நீ இயேசு அண்டை வா, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று அந்த தம்பிக்கு நற்செய்தி கொடுக்கிறார். அதான் கிருபை. அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் அந்த நபர் கையில் இருக்கிறது. அன்னைக்கு நினைவே காரங்க யோனா சொன்னதெல்லாம் கேட்காம எங்களுக்கு தெரியும் போ என்று தட்டி விட்டுருப்பார்கள்னா நினைவே அழிந்திருக்கும். சரிதானே, நினைவே அழிந்திருக்கும். ஆனா அந்த கிருபை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரிதான் பாவம் பெறுகிற இடத்துல என்ன பெருகும், கிருபை பெருகும். கிருபைன்னா பாவத்தை மூடி மறைக்கிற கிருபை அல்ல, பாவத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கிறதற்கான ஒரு கிருபை பெருகும். அல்லேலூயா. அப்ப யார், ஒரு குடும்பம் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் யாரோ ஒருவரை கொண்டு பேசுவார், உணர்த்துவார், இது சரியில்லை நீங்க சரியாகணும். அடியானை கொண்டு பிரசங்கத்திலே உணர்த்துகிறார், அப்ப சரியாகணும். சரியாகும் பொழுது நமக்கு அந்த பாவம், அந்த அந்த பாவம் பெருகும் பொழுது இந்த கிருபை வரும். அந்த கிருபையை நாம ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு குற்றங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து திருந்தி விடுவோம் என்றால் நிச்சயம் அந்த பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை அங்கே மாறும், கர்த்தருடைய கிருபை இறங்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை பெருகும். இது ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். ஏன்னா அங்கிருந்து அவர் பரிந்து பேசுவார். உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையோ குடும்பமோ ஒரு தேசமோ எல்லாத்துக்கும் இயேசு பரிந்து பேசுவார், பரிந்து பேசுவார். ஆண்டவரே ஒரு கிருபையை கொடும், அறியாமல் செய்கிறார். அவர் சிலுவையில் அப்படித்தானே சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்புறம் சொல்லுங்க கொஞ்சம் வாய் திறந்து, தங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். அப்படிதான் பரிந்து பேசுவார், அறியாமல் செய்கிறான், இறங்கும். அப்ப ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார், ஒரு ஊழியக்காரன் அனுப்புவார், ஒரு மிஷனரி அனுப்புவார், அனுப்பி சொல்லிக் கொடுப்பார் எது தப்பு எது சரி, கர்த்தருக்கு பிரியமானது எது கர்த்தருக்கு எதிரானது எது, சொல்லிக் கொடுக்கிறது. அதான் கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 2 பேதுரு 1:2 வாசிக்கலாம். 2 பேதுரு 1:2 மைக் இல்லையா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். தேவனை அறிகிற அறிவு பெருகினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். இயேசுவை பற்றின அறிவு பெருகினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். அழகான ஒரு வார்த்தை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களை அறிகிறோம், படிக்கிறோம், படிப்புக்கு மேல படிப்பு படிக்கிறோம். நல்லது, நல்லா படிங்க. அதே வேளையிலே தேவனை அறிகிற அறிவு மிக மிக முக்கியமானது. தேவனை அறிகிற அறிவு நமக்கு பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிருபையும் பெருகுமா சமாதானமும் பெருகுமா. கவனிக்கிறீங்க தானே எல்லாரும்? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், தேவனை பற்றி, சிருஷ்டிகரை பற்றின அறிவு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன நோக்கத்தோடு என்னை படைத்தார், எப்படி இந்த உலகத்தை நடத்துகிறார், மனுக்குலத்தை எப்படி நடத்துகிறார், இதெல்லாம் குறித்து நாம அறிய அறிய நமக்கு கிருபை இறங்கும். தேவனுடைய அறிவு, தேவனை பற்றின அறிவு மனுஷனுக்கு கிருபை என்ன செய்கிறது, தானா கொண்டு வருது. இன்னைக்கு பைபிள் வாசித்ததற்கு நிறைய பேர் பரிசு வாங்கினீர்களே, உங்க மேல கிருபை இறங்கும். ஆமே. நீங்க பைபிள் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு என்ன உண்டாகும், தேவனை பற்றின அறிவு உண்டாகும். தேவனை பற்றின அறிவு பெருக பெருக உங்களுக்கு என்ன பெருகும் சொல்லுங்க, கிருபை பெருகும். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசுவை பற்றின அறிவு, ரட்சகரை பற்றின அறிவு, சிருஷ்டிகரையும் ரட்சகரையும் குறித்து அறியணும். இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார், எதுக்காக மரித்து எதுக்காக உயிர்த்தெழுந்தார், இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இனி அவர் வரப்போகிறார், இதெல்லாம் அறியும் பொழுது அந்த அறிவு வர வரவே ஒரு கிருபை இறங்கிக் கொண்டே இருக்கும், ஒரு சமாதானம் இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று, தேவனை பற்றியும் இயேசுவை பற்றியும் இந்த சத்தியத்தை பற்றியும்
நம்ம நல்லா அறிந்து கொண்டோம்னா நம்ம வந்து வீண் சண்டைக்கு போக மாட்டோம், பிரச்சனைக்கு போக மாட்டோம், ஒரு சமாதானத்தை கெடுக்கிற காரியத்துக்குள்ள போக மாட்டோம். ஏன்னா ஆண்டவரை பற்றின அறிவு நமக்கு இருக்கு, வேத சத்தியத்தை பற்றின அறிவு இருக்கு, அதனால நமக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இது தெரியாதவங்க சண்டைக்கு போவாங்க. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கர்த்தர் பதில் செய்கிறவர், நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர் என்கிற அறிவு, அந்த தேவனை பற்றின அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு விரோதமா ஒருத்தையும் செஞ்சுட்டு இருந்தா அவன்கிட்ட போய் அடிதடிக்கோ பிரச்சனைக்கோ நம்ம போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பிரச்சனைக்கு போக வேண்டியது இல்லை, கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் எனக்கு நீதி செய்வார். இவனை பற்றி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம், மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவர் நீதி செய்வார். போலீஸ்காரங்க செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியல, கோர்ட்டு கூட இன்றைக்கு சரியா செய்யுமோ செய்யாதோ நமக்கு தெரியல, ஆனா நம்முடைய பரலோகத்தின் தேவனிடத்துல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எதையுமே அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனை பற்றின இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கிறதுனால நாம போய் சும்மா வழக்கு போடவும் சண்டைக்கு போகவும் பிரச்சனை பண்ணவும் போக மாட்டோம், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இப்படி தேவனை பற்றி ஒவ்வொரு விஷயத்துல அறிவு பெருக பெருக நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். அல்லேலூயா. நான்காவது காரியம் 2 கொரிந்தியர் 4:15, 2 கொரிந்தியர் 4:15, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்கள், கிருபையானது எப்ப பெருகும், அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் பெருகினால். அதாவது அநேகருடைய ஸ்தோத்திரங்கள்னா என்ன, ஸ்தோத்திரங்கள் பெருகுவது. ஸ்தோத்திரங்கள் பெருகினால் கிருபையானது என்ன செய்யும், பெருகும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பாவம் பெருகும் பொழுது கிருபை பெருகுது, தேவனையும் இயேசுவையும் பற்றின அறிவு பெருகும் பொழுது கிருபையும் சமாதானம் பெருகிறது. இன்னொன்னு என்னது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால். அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் எழும்பிக் கொண்டே இருந்தால் கிருபை என்ன செஞ்சுட்டே இருக்கும், இறங்கிக் கொண்டே இருக்கும். நீங்க சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரசங்கம் கேட்கும்பொழுதும் அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டு இருங்க, சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க அநேகர் உங்க எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும், பெருகிக்கொண்டே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்த வீட்டுல அப்பா விசுவாசி, அம்மா விசுவாசி, பிள்ளைகள் விசுவாசி, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அந்த வீட்டுல என்ன இறங்கும், கிருபை இறங்கும். உங்க வீட்டுல கட்டுகள் இருக்கிறதா, வீட்டுல சாபமா, வீட்டுல வறட்சியா, பஞ்சமா, வியாதியா, தொடர் வியாதிகளா, போராட்டங்களா, மந்திரவாதங்களா, எது இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுக்குள்ள அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அநேகருடைய ஸ்தோத்திரம் பெருகும் பொழுது கிருபை என்ன செய்யும், பெருகும். சிம்பிள் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு எதுவும் செலவா, செலவுண்டா, ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு செலவுண்டான்னு கேட்கிறேன், பிரயாசம் உண்டான்னு கேட்கிறேன், ஒரு கஷ்டம் இல்லை. பழையற்பாட்டுல ஒரு காளையை கொண்டு பலி செலுத்துறதும் புதியற்பாட்டுல உள்ளத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றதும் ஒன்று. எவ்வளவு எளிதாக்கி தந்திருக்கிறார் ஆண்டவர், உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். ஆனா மனசுலேருந்து செலுத்தணும் ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவது பலி செலுத்துவதற்கு சமானம். சாலமோன் ஆலய பிரதிஷ்டை அன்றைக்கு லட்சக்கணக்கில் ஆடுகளை பலி செலுத்தினான், ஆயிரக்கணக்கில் காளைகளை பலி செலுத்தினான். அவன் பலிபீடம் தாங்கல, அப்புறம் எக்ஸ்ட்ரா பலிபீடம் அன்னைக்குன்னு ஸ்பெஷலா பிரதிஷ்டை நாளுக்கென்று எக்ஸ்ட்ரா பலிபீடம் போட்டு பண்ணினாங்க. ஆசாரியர்களுக்கு பாடலாம் என்ன ஆயிருக்கும், என்ன லட்சக்கணக்கில் ஆடை பலி செலுத்துறதுன்னா, மேக்கியா மண்டபத்தில் 2-3 ஆடுகளை அடிச்சு போட்டிருப்பார்கள் சனிக்கிழமை ராத்திரி. கத்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா டைப்பும் இருக்கும், எல்லாம் கிடைக்கும் மேக்கியா மண்டபத்தில். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் லட்சத்துக்கு மேலே அடிக்கணும்னா என்ன கஷ்டம், அடித்தார்கள். கர்த்தர் மேலுள்ள ஒரு வைராக்கிய வாஞ்சையினால ஆலயம், எத்தனை வருஷம் காத்திருந்த ஆலயம் கிடைத்ததுங்கிற சந்தோஷத்துல அவன் வாடை கொண்டு, ஒரு ஒரு சாலமோனுடைய லிஸ்ட்லேயே அவ்வளவு ஆடுகள், அதுக்கு மேல அவனுடைய பிரதானிகள் மந்திரிகள் எல்லாம் கொண்டு வந்தான்.
எல்லாம் பலி செலுத்தினார்கள். அல்லேலூயா. அப்படி பலி செலுத்துறதுக்கு பதில் நம்ம இப்போ ஆண்டவர் எளிதா தந்திருக்கிறாரு. வாயை திறந்து ஒரு நல்ல, இவ்வளவு சொன்னாலும் சிலருக்கு வாயை திறக்க இல்லையே, இவ்வளவு நேரத்துல கூட ஒரு தோத்திரம் பண்ணலையே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பண்ணுகிறவர்கள் தான் திரும்ப திரும்ப பண்ணுகிறார்கள், பண்ணாதவர்கள் பண்ணுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்க வாழ்வில் பெருகும். அநேக ஸ்தோத்திரங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் என்பது அழகான வார்த்தை. இங்கிலீஷில் தேங்க்யூ என்று தான் இருக்குது. நன்றி, நன்றி என்பதும் தேங்க்ஸ் தான், ஆண்டவருக்கும் தேங்க்ஸ் தான். ஆனால் தமிழில் யார் இந்த வார்த்தையை உருவாக்குனாங்களோ தெரியல. நல்ல ஒரு வார்த்தை. மனுஷனுக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது, அழகாக இருக்குது. அதை அடிக்கடி சொல்லுங்க, அதை நல்லா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும். அல்லேலூயா. கடைசியாக 2 கொரிந்தியர் 1:5, எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடுகள் பெருக பெருக ஆறுதல் பெருகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது, துன்மார்க்கர் பெருக பாவம் பெருகும், பாவம் பெருக கிருபை பெருகும், தேவனை அறிகிற அறிவு பெருக கிருபை சமாதானம் பெருகும், ஸ்தோத்திரங்கள் பெருக கிருபை பெருகும், பாடுகள் பெருக ஆறுதல் பெருகும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, விரலுக்கு தக்க வீங்கும் அப்படின்னு சொல்லுவார். விரலுக்கு தக்க வீங்கும்னு சொல். அப்போ பாருங்கள், அதே மாதிரி பாடுகளுக்கு தக்க என்ன உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். உங்களுக்கு ஆண்டவர் எந்த பாடுகளை தருகிறாரோ, ஏன்னா திராணிக்கு மேலாய் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இருக்கிறார். ஒரு திராணிக்கு தக்கதாக தான் சோதிக்கிறார். அப்போ சோதிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பாடுகள் தருகிறார் அவருக்கு தெரியும், உங்களுடைய சுமக்கும் தன்மையும் அவருக்கு தெரியும். அதனால அந்த பாடுகளுக்கு ஏற்றபடி ஒரு ஆறுதலையும் அவர் என்ன செய்வார், கூடவே சப்ளை பண்ணுவார். அல்லேலூயா. சில இடத்துல இந்த கிரைண்ட் பண்ணுவாங்கல்ல, கிரைண்டிங், கிரைண்டிங் பண்ணும் பொழுதே அந்த மிஷின் அப்படி கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே கூட ஒரு பைப் வைத்து சொட்டு சொட்டா தண்ணி விழ வைப்பார். அது அப்படி கிரைண்ட் ஆயிட்டு இருக்கும் போதே அதுக்கு தேவையான தண்ணி அங்க என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அப்ப இங்க அந்த நெருக்கம் உண்டாகுதுல, கிரைண்டிங்னா ரெண்ட போட்டு உரசறது தானே, உரச உரச சூடு, உரச உரச வேதனை கஷ்டம், அதை தணிக்கிறதுக்கு என்ன வந்துகிட்டு இருக்கும், தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கர்த்தர் இங்கே பாடுகளை தரும் பொழுதே நமக்கு ஆறுதலை என்ன செய்துட்டே இருக்கிறாரு, தண்ணி ஊத்தின மாதிரி ஆறுதலை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் துக்கத்தின் பாதையில் செல்லும் பொழுது, கஷ்டத்தின் வேளையில் செல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேரண்டி இருக்கிறது, நம்முடைய பாடுகள் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசா ஆண்டவருடைய ஆறுதலும் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. எனவே பாடுகளை பற்றி பயப்பட வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் ஊழிய பாதையில் தான் சந்தித்த பல பாடுகளை அங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் எங்களிடத்தில் பெருகுகிறது. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவின் சீஷர்களாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருக்காக ஜீவியுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பாடு வந்தாலும் பயப்படாதீங்க, ஏன்னா அந்த பாடுகள் எல்லாம் தாங்கக்கூடிய பாடுகள் தான் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. உன் திராணிக்கு மிஞ்சி உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். நீ எவ்வளவு லோடு எடுப்பியோ அவ்வளவு லோடு தான் உனக்கு தருவேன். உன்னை அமிழ்ந்து நீ விழுந்து போகத்தக்கதா ஒரு லோடு நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். அது மட்டும் இல்லை, அது கூட உனக்கு ஆறுதலையும் நான் என்ன செய்வேன், தருவேன். அதனால எந்த பாடுகளில் வேளையிலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அந்த பாடுகளை அனுமதித்தவர் ஆறுதலையும் தருவார். குடும்பத்துக்குள்ளே பாடுகளா, வேலை ஸ்தலத்தில் பாடுகளா, சமுதாயத்தில் பாடுகளா, சிலருக்கு சபையிலே சில பாடுகள், எங்கும் பாடுகள் இருக்குது. எங்கே பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளின் நடுவிலே கர்த்தருடைய ஆறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இப்பொழுது சோமனெல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, நம்மிடத்தில் பெருக வேண்டியது என்ன, தேவனை அறிகிற அறிவு பெருகணும், இயேசுவை அறிகிற அறிவு பெருகணும், ஸ்தோத்திரங்கள் பெருகணும்,
ஆறுதல் பெருகணும், கிருபை பெருகணும். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் மேல ரொம்ப கிருபை வச்சிருக்கிறீங்க, ஆனா இது போதாது, இன்னும் பெருகணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆசையாக, உண்மையாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உங்க குடும்பத்தை ஆண்டவர் முன்னால நிறுத்தி, உங்க கிருபையினாலதான் இந்த குடும்பம் நிலை நிக்குதப்பா, ஆனா இன்னும் கிருபை பெருகணும்னு இன்னைக்கு ஜெபம் பண்றேன்ப்பா. அந்த தொழிலை கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி, உங்க கிருபையினாலதான் இந்த தொழில் இந்த அளவுக்கு நிக்கிறது ஆண்டவர், ஆனா இப்போ இந்த தொழில் மேல் உங்க கிருபை இன்னும் பெருகட்டும் அப்பா. பிளைனா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரத்தை குறித்து பேசுங்க. எந்த காரியம் சரித சுகம், ஆண்டவரு உங்க கிருபையினாலதான் நான் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னும் கிருபை பெருகட்டும், இன்னும் கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? பின்னால இருக்கிறவங்க, சைட்ல இருக்கிறவங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை பிரதர். தேவ கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். கிருபை தான் நம்மளை வாழ வைக்குது. ஆண்டவர் இறக்கும், ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் தயவு. நம்ம திறமையை கொண்டு என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவர் கூட இந்த நேரத்தில் சும்மா இருக்க கூடாது. சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், எங்கள் வாழ்விலே கிருபை பெருக வேண்டும். எங்கே என்னிடத்தில் பாவம் இருக்கிறது, உமக்கு பிரியமில்லாதது இருக்கிறது, அடித்து விடாதிரும் அப்பா. ஒரு கிருபையை கட்டளையிடும். என்கிட்ட தப்பு வரும்போது என்னை அடிச்சிடாதீங்க, உங்க அடியை என்னால தாங்கவே முடியாது. ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஒரு கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஜெபம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமே. என்கிட்ட தப்பு கண்டா அடிச்சிடாதீங்க, ஒரு கிருபை கட்டளையிடுங்க, வாய்ப்பு தாருங்க, உணர்த்தி தாருங்க. ஸ்தோத்திரம். நான் உடனே திருந்துகின்ற தாழ்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, குற்றத்தை குற்றம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் வளர கிருபை தாரும். இந்த பைபிளை படிக்க படிக்க, அப்பா உம்மை பற்றி எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே உம்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் வெளிப்படுத்தும், இன்னும் கற்றுத்தாரும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே என்று நாம் பாடுகிறோமே, இன்னும் கர்த்தரை அறியணும், அறிந்து கொண்டே இருக்கணும். அப்ப கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும், சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். எல்லாரும் கேட்போம் ஆண்டவரிடத்துல. என் உதடு அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, ஆவியானவரே திரும்ப திரும்ப நினைப்பூட்டி தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்தரிப்பதே ஒரு பழக்கமாய் மாறட்டும். கர்த்தரை புகழுவது, துதிப்பது ஒரு பழக்கமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்குள் பெரிய விடுதலை. நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். கிருபை, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. சபைக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு கூட்டங்களில் இருக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ கிருபை இறங்கும், கிருபை இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாராவது பாடுகள் நடுவிலே வந்திருக்கிறீங்களா? சரீரத்தில் சில பாடுகள், மனதிலே சில பாடுகள், குடும்பத்திலே, வேலையிலே பாடுகள், சமுதாயத்திலே பாடுகள். பயப்படாதிருங்கள், கர்த்தர் ஆறுதலையும் சேர்த்தே தந்திருக்கிறார். அந்த ஆறுதலை அனுபவிக்க கிருபை உண்டாகட்டும், அந்த ஆறுதலை புரிந்து கொள்ளும் கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காய் செபித்து நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். இப்பொழுது
உங்க வீட்டை சுற்றியுள்ள துன்மார்க்கர்கள் மனம் திரும்பும்படி. ஆளுகள் ஞாபகத்துக்கு வருதா? அந்த குறிப்பிட்ட ஆளுகளை முன்னிறுத்தி எல்லாரும் சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ண போறோம். உங்க வீட்டை சுற்றி உள்ள துன்மார்க்கர்கள் அல்லது உங்க உறவுக்காரர்களுக்குள் இருக்கிற சில துன்மார்க்க ஆட்கள் யாரா இருந்தாலும் மனசுல எது யாரெல்லாம் வர்றாங்களோ பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நபர் ரட்சிக்கப்பட என் கூட அந்த ஆள் வந்து ஆராதிக்க. அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், எல்லா பக்கமும் துன்மார்க்கங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆட்களை பேர் சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு மனமா ஜெபிக்கிற இந்த நேரத்துல எந்த துன்மார்க்கம், யாருனால மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, யாருனால பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, ஆமே நல்லா ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நபரை ரட்சியும், இந்த நபரை ரட்சியும். இனி அந்த ஆள் துன்மார்க்கம் செய்யக்கூடாது, இனி அந்த பெண்மணி துன்மார்க்கம் செய்யக்கூடாது. இயேசுவே சந்தியும், இயேசுவே இந்த ஜெப நேரத்திலே தொடும். எல்லாரும் எல்லாரும் ஜெபம் பண்ணணும், ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற நல்ல பாடங்கள், வழி நடத்துகிற வழிகள். ஆமென். இந்த நபரை ரட்சியோ, இந்த நபர் சர்ச்சுக்கு வரணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், நல்ல ஒரு சாட்சியா மாறணும். ஆமென், ஆமென், ஆமென். ஹலிலூயா, 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 ஹலிலூயா. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் தேசத்திலே துன்மார்க்கர்களே இல்லாத அளவுக்கு அற்புதம் செய்யணுமே ஆண்டவரே. யூதாவின் ராஜாக்கள் சிலர் துன்மார்க்கர்களை அழித்தார்கள், தேசம் சமாதானமா இருந்தது. ஹலிலூயா. அதே போல எங்கள் தேசத்திலே துன்மார்க்கர்கள் மனம் திரும்பணும், துன்மார்க்கர்கள் மனம் திரும்பணும். யார் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறானோ அவனே நன்மை செய்கிறவனாய் மாறணும். ஹலிலூயா, ஹலிலூயா. சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கர்கள் மனம் திரும்புவார்களாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற துன்மார்க்கர்கள் மனம் திரும்புவார்களாக. அப்பாவி ஜனங்கள், பெண்கள், வாலிய பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற துன்மார்க்கர்கள் மனம் திரும்புவார்களாக. ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. ஆமே. நன்றாய் செபித்தீர்கள், தொடர்ந்து இந்த நபர்களுக்காய் செபியுங்கள். அவள் ரட்சிக்கப்பட்டு சபையில வரும் வரைக்கும் செபியுங்கள், கர்த்தர் கிருபை செய்வார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய கிருபை எங்களுக்கு பெருகட்டும், தேவனுடைய சமாதானம் பெருகட்டும், தேவனுடைய ஆறுதல் பெருகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கவும், பாடுகள் நடுவில் கிறிஸ்துவின் ஆறுதலை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும், வேத அறிவை, தேவனை பற்றி, இயேசுவை பற்றியுள்ள அறிவில் வளர்ந்து இன்னும் கிருபை சமாதானம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களிடத்தில் தவறுகள் வரும் பொழுது எங்களை தண்டித்து விடாதபடி, எங்கள் மேல் கிருபை வைத்து எங்களுக்கு உணர்வு தந்து எங்களை திருத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். துன்மார்க்கர்கள் மனம் திரும்பும்படியாய், அதனால் தேசத்திலே நன்மை உண்டாகும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அதற்காக ஜெபிக்க அடிக்கடி ஆவியானவர் எங்களை உணர்த்துவீராக. உமது வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும், ஐக்கியமும் வழிநடத்துதலும், சமாதானமும், கிருபையும் நம் அனைவரோடும், பரிசுத்தவான்கள் யாவரோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமே. ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மைவோமக்கு, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரமே, மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மைவோமக்கு, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.